ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் போலீஸில் சொன்னேன், கொலகார இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போவே உஷாராயிருந்தாங்கண்ணா, அநியாயமாக இன்னொரு கொலை நடக்கிறத தடுத்து நிறுத்தியிருக்கலாம்ல. போலீஸ்காரன் முட்டாளா இல்லை கொலகாரம் புத்திசாலியான்னு தெரியலையே. சரி விடு, ஆனதாகி போச்சு, நீ பேசி என்ன புரியுது. வேலைக்காரங்களா எங்க போயிட்டாங்க? போலீஸ் விசாரணை பண்ணதுனால பயந்து போய் எல்லாரும் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. அப்படியா? ஆஸ்திரேலியால இருந்து அவங்க அண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? அப்படி ஃபோன் பண்ணா அவரை கொஞ்சம் சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க. மூணு வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் தனியா இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவான். உனக்கு என்ன கவலை? வீட்டுக்கு வெளியில போலீஸ்காரங்க காவலுக்கு இருக்காங்க. இதையும் மீறி சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. போலீஸ்ல ஹை ஆபீசர்ஸ் கிட்ட பேசி இந்த கேஸ் டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் சுந்தரபாண்டிக்கு இமிடியேட்டா பிரஷர் கொடுக்க சொல்றேன். சரிங்க. சே, காரியம் நடக்கும்போது நான் இல்லாம போயிட்டேன். உனக்கு எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளு. சரி. ராமமூர்த்தி வர வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நான் தானே பார்க்கணும். அம்மா கிட்ட யாரோ பேசிட்டு போறாரே, யார் அவரு? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்படியா? ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணே, இங்கே சாப்பிட்டு படுங்களே. அண்ணன் தான் வேலைக்கு போயிட்டார்ல, நீங்க இங்க இருந்தா எங்களுக்கு துணையா இருக்கும். நான் வேணா அண்ணகிட்ட சொல்லிக்கிறேன். சரி. ஜேம்ஸ், அந்த வீட்டை செக்யூரிட்டியா இருக்க போலீஸ் கிட்ட உன்னை பத்தியும் ஐஸ்வர்யா பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகே. ஏயா, இந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லையா? அது என்ன வாழ்க்கையா முன்னேறதுக்கு? யோ, கேஸ் முன்னேறனா தான் வாழ்க்கை முன்னேறும். என்ன சார்? சார், எனக்கு ஒரு டவுட். சொல்லு. அந்த விட்னஸ் ஜேம்ஸ் ஏன் அந்த கொலை பண்ணிர கூடாதே? எப்படி? அட முட்டா பூபதி, கொலை நடந்த ட்ரெயின்ல ஜேம்ஸ் 6 மாசமா வந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் கொலை செஞ்சிருந்தாலும் ஓடி போகாம நம்மட்டையே அவன் வந்து கம்ப்ளைன்ட் பண்றான். தபார், கொலைக்கு யூஸ் பண்ண துப்பாக்கில கைரேகை இருக்கு. அது ஜேம்ஸோட கைரேகையா? இல்ல. இத மட்டும் தெளிவா நொட்டு வழக்கண்ண. அப்படியே அவன் தப்பானவனா இருந்தா கொலையானவன் வீட்டுக்கு எதிரிலேயே தங்குறதுக்கு சம்மதிப்பானா? பெரிய ஐபிஎஸ் மாதிரி பேசாத. அதுக்கெல்லாம் இது வளரணும், இது வளர கூடாது. அதனாலதான் நீ கான்ஸ்டபிளா நிக்கிற, நான் இன்ஸ்பெக்டரா உட்கார்ந்திருக்க. யோ, என்ன மாதிரி எஸ் சார்னு போட்டு வாழ கத்துக்க? எதுக்கு ஏன் சார்லாம்? எஸ் சார் என்னண்ணா, நம்ம செக்யூரிட்டி ஆகிட்டாங்க, என்ன பண்றது? நம்ம கலையெழுத்து சார். யார் சார் நீங்க? நான் எதிர வீட்டில் குடியிருக்கேன் சார். என் ஒய்ஃப் இங்க தங்கியிருக்காங்க, அதான் பாத்துட்டு போறேன்னு வந்தேன். சரி, போங்க. என்னோட ஷார்ட்ஸ் எடுத்து நீ பெர்முடாஸ் போட்டியா? வீட்டுக்கு வா, என்னோட பெர்முடாஸ் குடுக்கறேன். என்னையா கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் நாளை திட்டு திட்டுங்க. பரவாயில்ல, திட்டுங்க. ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை ராவா போதும். ஆ ஆ ஆ Ah!
ஏண்டா வழுக்க, என்னையத்தானே திட்டு சொன்ன? என்னைய திட்டு சொன்னா எங்க ஆத்தா என் சின்னத்தா மூணு தலைமுறைக்கு முன்னால செத்து போன கிளவியெல்லாம் விட்டு கிழிக்கிற விட்டு வாழ்த்து வேட்டிய உரிய மண்டைய கடிச்சு நான் துப்பல எங்க ஆத்தா மங்காத்தாளுக்கு நான் திட்டான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்க அப்பத்தாலே ஆத்துட்டு நீ நாதாரி பயல. இன்னிலிருந்து ஒயின் ஷாப் இந்த ஏரியாவில இருக்கக்கூடாது. ஐயோக்கிய பயலா. என்னம்மா ஐயா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரா? ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்க. இல்ல, அவருக்கு நைட் டியூட்டி. இந்த வாரம் மட்டும்தானா? அவருக்கு எப்பவுமே நைட் டியூட்டி தான். அப்படியா? புதுசா கல்யாணம் ஆன நீங்க ஐயா நைட் டியூட்டி போயிட்டா மத்ததெல்லாம் பகல்ல தானா? மத்ததெல்லாம்னா அதம்மா. சிச்சி, என்னம்மா இது? விவஸ்த இல்லாம கேள்வி கேக்குற? போமா. இதுல என்னம்மா வைக்கும்? அவங்கவுங்க வேலைக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறது இல்லையா? என்னப்பா அந்த பக்கம் போகாத? தெரிஞ்சுக்கோ. நல்ல வேளை, மூணு மணி நேரமா சண்டை போடுறான், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க? எதுக்கியா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த. சரி, இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா, அந்த கோழி தலைய யாரு திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புள்ள, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பனா? என்ன வயல விட்டு இப்படி ரத்த வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுவா? எட்டு மிதிச்சு. நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பனா? புடிச்சா நச்சு விட்ட. ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன் காது. ஐயோ ஐயோ, என்னண்ணா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ண, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புண்ண. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். வெளியூருக்காரன் போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரி போவா? அங்கிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்கிறாங்க. போதும்டா.